திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது திருமணம் தடை நீக்கும் மற்றும் புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலமாக இருக்கிற சிஷ்டகுருநாதர் கோயில் திருத்துறையூர். இந்த ஊரை இப்போ வந்து வழக்கத்தில் திருத்தலூர் அப்படின்னு மக்கள் கூப்பிடுறாங்க. இங்கே இருக்கிற இறைவனுடைய பெயர் சிஷ்டகுருநாதர், பசுபதீஸ்வரர், தவநெறி அப்பர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இறைவியுடைய பெயர் வந்து பூங்கோதி நாயகி, சிவலோக நாயகி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இந்த ஊருக்கு சுந்தரர் பாடியிருக்கிற பதிகம் ஒன்று இருக்குது. பன்ருட்டியிலேருந்து புதுப்பேட்டை வழியாக அசுரூர் போகிற சாலையில் போய் திரும்ப கரும்பூர் சாலையில் திரும்பி திருத்துறை ஊரை வந்து நம்ம அடையலாம். பன்ருட்டியிலேருந்து வடமேற்க வந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது. பன்ருட்டியிலேருந்து இந்த தலத்துக்கு வர்றதுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா பன்ருட்டியிலேருந்து சென்னை போகிற சாலையில் கந்தாரக்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு வந்து அங்கேருந்து இடது பக்கமாக திரும்பி போகிற திருத்துறையூர் சாலையில் போனோம்னா இந்த தலத்தை அடையலாம். இது கொஞ்சம் சுற்றி வர்ற சாலையாக இருந்தாலும் ரோடு வசதி நல்லா இருக்குது. நடுநாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் 15வது சிவஸ்தலமாக இருக்கிறது இந்த திருத்துறையூர். இந்த ஆலயத்துக்கு ராஜகோபுரம் இல்லை, ஒரு முகப்பு வாயில் மட்டுமே இருக்குது. வாயிலை கடந்து உள்ளே போனோம்னா கொடிமரம், பலிபீடம், நந்தி இவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற உள்வாயிலை தாண்டி போனோம்னா மண்டபத்தை நம்ம வந்து அடைஞ்சோம்னா இந்த தலத்துடைய இறைவன் சிஷ்டகுருநாதர் மேற்கு நோக்கிய சன்னதியில் சுயம்புலிங்கமாக அருட்காட்சி தர்றார். அம்பாள் வடக்கு நோக்கிய சன்னதியில் அருட்காட்சி தர்றாங்க. இந்த மாதிரி அம்பாளுடைய சன்னதி வடக்கு நோக்கி இருக்கிறது வந்து ஒரு விசேஷமான தரிசனம், ரொம்ப அரிதாக பார்க்க கிடைக்கிற தரிசனம். உட்பிரகாரத்தில் நர்த்தன கணபதி, பாலசுப்பிரமணியர், நடராஜர், நால்வர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கை, சண்டேஸ்வரர், வரதராஜ பெருமாள் இவங்க சன்னதிகள்லாம் இருக்குது. இதில் தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் உமாமகேஸ்வரர் சுந்தரருக்கு தவநெறி தந்த காட்சியும் சாட்சி விநாயகர் கல்லாலான சிற்பமாகவே இருக்கார். அம்பாள் சன்னதிக்கு எய்தாப்பில் தலமரம் கொன்றை மரம் இருக்குது. பக்கத்திலே இருக்கிறது வந்து அகத்தியர் வழிபட்ட லிங்கம். இந்த தலத்துக்கு தீர்த்தமாக இருக்கிற சூரிய புஷ்கரணி லிங்கம் வந்து தீர்த்தம் வந்து கோயிலுக்கு வெளியே இருக்கு. இந்த தல இறைவனை சூரியன், பிரம்மா, விஷ்ணு, ராமர், சீதை, பீமன், அகத்தியர், நாரதர் இவங்கெல்லாம் வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தல வரலாறு. கோயிலுக்கு வெளியில் இருக்கிற அஷ்டபூஜ பத்ரகாளி சன்னதி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பிரார்த்தனை சன்னதியாக இருக்குது. பௌர்ணமி விழா வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே நடைபெறுது. தேரடியில் இருக்கிற விநாயகர் வந்து 3 அடி உயரமான மூர்த்தியாக இருக்கார். கோயிலுக்கு நேர் எதிரில் இருக்கிற அருணந்தி சிவாச்சாரியருடைய சமாதி கோயில் அங்கே இருக்குது. இந்த சமாதி கோயில் வந்து திருவாவூர்திரி ஆதீனத்தோடைய சேர்ந்தது. ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் பூரத் நட்சத்திரம் அன்னைக்கு குரு பூஜை நடக்குது. திருவண்ணை நல்லூர்லேருந்து சுந்தரர் அடுத்தாப்பில் வந்த ஸ்தலம் வந்து இந்த தலம்தான். அப்போது தென் பெண்ணையாறு நதி வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருந்தது. கரையில் இருந்துக்கிட்டே சிவனை வந்து பதிகம் பாடினார் சுந்தரர். அப்போது வயதான தம்பதியர் உருவத்தில் சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் ரெண்டு பேரும் வந்து ஒரு படகுல சுந்தரரை ஏற்றி மறுக்கரைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. கரையில் இறங்கியதுக்கப்புறம் இறைவன் வந்து சுந்தரர் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போனார். சுந்தரர் சுற்றிலும் தேடி பார்த்தப்போ அவங்க ரெண்டு பேரையும் காணோம். அப்போது அசிரீதியாக வந்த சப்தத்தில் நீங்கள் தேடுறவங்க மேலே இருக்காங்க அப்படின்னு அசிரீதி வந்தது. இதை கேட்டு சுந்தரர் மேலே பார்த்தப்போ சிவனும் அம்பாலும் ரிஷப வாகனத்தில் அவங்களுக்கு காட்சி தந்தாங்க. சுந்தரர் இறைவனை வணங்கி தனக்கு உபதேசம் செய்யும்படியும் கூறினார். சிவபெருமானும் சுந்தரருக்கு குருவாக இருந்து தவநெறி உபதேசம் அங்கே செஞ்சார். அதனால தான் இங்கே இருக்கிற இறைவனுக்கு தவநெறி ஆளுடையார் சிஷ்டகுருநாதேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த தலத்தில் இருக்கிற முருகப்பெருமான் அருணகிரிநாதர் வந்து அவருடைய திருப்புகளில் பாடியிருக்கார். திருப்புகளில் அவர் ஒரு பாடல் பாடியிருக்கார்.
இங்கே இருக்கிற முருகப்பெருமான் ரெண்டு தேவியர்களோட கிழக்கு நோக்கியவாறு நின்ற திருக்கோலத்தில் காட்சி தர்றாரு. இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கீழ்ப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு சிவலிங்கமும் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து இறைவன் முதியவர் உருவத்தில் வந்து சுந்தரருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சதாகவும், அதுக்கப்புறம் வந்து ரிஷபாரூடராக ஆலய விமானத்தில் போய் காட்சி கொடுத்ததாகவும் தலபுராணத்தில் சொல்கிறாங்க. சுந்தரர் இயற்றி இருக்கிற இந்த தலத்துக்கான பதிகம் வந்து 7 திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. சுந்தரரோட பதிகத்தில் ஒவ்வொரு பாடல்லையும் உன்பால் அடியேன் தவநெறியை வேண்டிக் கொள்வேன் வேறொன்றையும் வேண்டேன் அப்படின்னு மனமுருகி பாடுறார். திருத்துறையில் இருக்கிற இறைவன் மீது சுந்தரர் பாடியிருக்கிற இந்த பதிகத்தில் இருக்கிற பாடல்களை நல்ல பாட வல்லவர்கள் தவநெறியே தப்பாமல் பெறுவாங்க அப்படின்னு சுந்தரர் சொல்கிறார். பெண்ணையாற்றுடைய சிறப்பையும் இந்த பாடலில் வந்து அவர் பாடியிருக்கார். அவர் பாடலில் சொல்கிறாரு, மலையார் அருவி திரள்மா மணியுந்தி குளையார கொன்ற தேற்றியோர் பெண்ணை வடபார் கலையார் அல்கூர் கண்ணியராடு துறையூர் தலைவா உணைவேண்டிக் கொள்வேன் தவநெறியே செய்யார் கமலமலர் நாவலூர் மன்னன் கையாருழுதேத்த படுந்துறையூர் மேர் பொய்யார் தமிழூரன் உரைத்த தனவல்லார் மெய்யே பெறுவார்கள் தவநெறிதானே அப்படின்னு சுந்தர பெருமார் இந்த பதிகத்தில் பாடியிருக்கார். நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த திருத்துறையூருக்கு போய் இங்கே இருக்கிற சிஷ்டகுருநாதர் இறைவனையும் சிவலோக நாயகி அம்மனையும் வழங்கி நமக்கு எல்லா அருளையும் அவங்க அருளணும் அப்படின்னு வேண்டி எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்